இது உங்கள் வணக்கம் தமிழா. குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் பற்றி டாக்டர் காமராஜ் அவர்களோட பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். செக்ஸ் எஜுகேஷன் வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கற்பிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் பேரண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் இந்த மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது அவங்களுக்குள்ள தவறான எண்ணங்கள் எதுவும் எழாதா டாக்டர்? பாலியல் கல்வி என்பது குழந்தைகளுக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்துறது. இந்த பாரு முக்கியமாக பாலியல் அப்யூஸ் விஷயங்களை தடுக்கிறதுக்கு பாலியல் கல்வி உபயோகமாக இருக்கும். நீங்கள் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு அவங்க கையில் ஆயுதங்களை கொடுக்க முடியாது. அப்போது நாலெட்ஜின்ற ஒரு பவர் அந்த ஆயுதத்தை அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்கள வந்து அவங்க பாதுகாத்துக்க முடியும். வேறு எந்த வகையிலையுமே நீங்கள் அவங்கள பாதுகாக்க முடியாது. பெற்றோருக்கு இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆசிரியர்களும் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுறதுலேருந்து தடுக்கிறதுக்கான கண்டிப்பான கடமை இருக்குது. ஆனால் பெரும்பாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படாமல் இருக்கிறாங்க. பெற்றோர்களும் இதில் ரொம்ப பெரிய அளவுக்கு விஷயம் தெரியாததுனால இதை பற்றி கவலைப்படுறதில்ல. அதனால் இந்த மாதிரியான பாலியல் அப்யூஸ் வந்து இந்தியா முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் நடக்காது, நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் இது மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக டாக்டர், சைல்டு அப்யூஸ்க்கான அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வன்கொடுமைகள் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக பெண் குழந்தைகளுக்கு இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் பெண் குழந்தைகளையும் தாண்டி ஆண் குழந்தைகளுக்கும் இதனால் பாதிப்புகள் ஏற்படுமா சார்? கண்டிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு இந்த ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய நேரம் ஆண் குழந்தைகளுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் ஆண் குழந்தைகள் பல்வேறு விதமான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. கிட்டத்தட்ட 54% ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளை உறுப்பை தொடுறது. அதே மாதிரி பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் அது பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு இந்த ப்ரிடேட்டர்ஸ் பார்க்குறதில்ல. ஆண் குழந்தைகளையும் இவங்க இதை எல்லா விதமான தவறுகளையும் பண்ண வைக்கலாம். அதனால் ஆண் குழந்தைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் பெரும்பாலும் இது வெளியே தெரியறதில்ல. ஏன் இந்தியாவில் இது வந்து ரொம்ப ரிப்போர்ட் ஆகிறதில்ல அப்படின்னா, நம்ம ரொம்ப ட்ரெடிஷனாக வெளியே தெரிஞ்ச அவமானம், குடும்பத்துக்கு அவமானம்னு நினைக்கிறோம். அதனால் வெளியவே சுத்தமாக ரிப்போர்ட் ஆகிறதில்ல. வீடுகளில் இது நடக்கும். பல நேரங்களில் நம்ம என்ன குழப்பம் அப்படின்னா, இது யாரோ வெளியாட்கள் தான் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் பெரும்பாலான 70% இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வீட்டுக்கு வந்து போகக்கூடிய அங்கிள்ஸ் அந்த மாதிரி நெருங்கிய உறவினர்களால் தான் நடக்குது. இவர்கள் ஆண் பெண் என்ற வித்தியாசமெல்லாம் பெருமளவுக்கு இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணப்படுறாங்க. ஆனால் ஆண் குழந்தைகள் பெருமளவுக்கு இந்த மாதிரியான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. இது ஆண் குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் ஆண் குழந்தைகளுக்கும் நம்ம தெளிவாக பல்வேறு விஷயங்களை சொல்லி வளர்க்கணும், அவர்களையும் தெளிவாக கண்காணிக்கணும், அவர்களுக்கு வழிநடத்தணும் பெற்றோர்கள். ஸோ டாக்டர், செக்ஷுவல் ப்ரிடேட்டர்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வன்கொடுமைகள் கொடுக்கக்கூடிய மனிதர்களை பெற்றோர்கள் வந்து கண்டறிந்தாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ண, ஃபர்ஸ்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் டாக்டர்? செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குது அப்படின்னா உடனடியாக அதை ஆக்ஷன் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனடியாக அதை பற்றி குழந்தைகளை உடனே அதை பற்றி கேட்கணும். அந்த ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து அவங்கள குழந்தைகளை தனிமைப்படுத்தணும். ஏன்னா அவங்க இருக்கும்போது குழந்தைகள் பேச தயங்கலாம். குழந்தைகள் அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி குழந்தைகள் சொல்கிறத நம்புங்க. குழந்தைகள் போய் பேச மாட்டாங்க, குழந்தைகள் சொல்கிறத நம்பணும். பல நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ப மாட்டோம், இவங்க நமக்கு குடும்பத்துக்கு வேண்டியவங்க, நமக்கு உறவினர், இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு நம்ப மாட்டோம். குழந்தைகளை நம்புங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் வந்து போலீஸுக்கு ரிப்போர்ட் ஆகணும். பல நேரங்களில் ரிப்போர்ட்டே ஆகிறதில்ல. ஏன்னா அந்த மாதிரி தவறு பண்ணுறவங்க அடுத்தடுத்து தவறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மூன்றாவதாக குழந்தைகளுக்கு வந்து தேவையான மருத்துவ மற்ற ஆலோசனைகள் வேணும். நீங்கள் தனியாக இல்லை, உடனடியாக எல்லா உதவிகளையும் நீங்கள் பெற்றுக்கணும். கவுன்சிலர்ஸ், மருத்துவர்கள். இப்போ குழந்தை வந்து கர்ப்பமாக இருக்கலாம், இல்லை பால்வினை நோய்கள் இருக்கலாம், HIV இருக்கலாம், இதெல்லாம் நம்ம இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் மருத்துவ உதவியே அவங்களுக்கு கிடைக்கணும். மெடிசின் கொடுக்கணும், மருந்துகள் கொடுக்கணும். கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக டாக்டர், ரொம்ப அருமையாக அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க டாக்டர். நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே நிறைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது தொடர்பான நிறைய விழிப்புணர்ச்சி மாணவர்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, மேலும் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். அதாவது சமீபத்தில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு கண்காட்சி சென்னையில் நடத்தினோம். சரி, கிட்டத்தட்ட பெற்றோர்கள் நேராளம் பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த
கண்காட்சியை பார்த்துருந்தாங்க. தொடர்ந்து இந்த பாலியல் மாநாடுகள் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் உலக அளவில். உலக பாலியல் மருத்துவர் சங்கத்தில் பாலியல் உரிமைகள் கமிட்டி மெம்பராக நான் இருக்கேன். நாங்கள் இந்த மாதிரி பாலியல் உரிமைகள், உரிமை மீறல், குழந்தைகள் மீதான பாலியல் உரிமைகள் மீறலை வந்து நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறோம். நாங்கள் இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். அவங்க வந்து அந்த அரசாங்கங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்குது, இதை வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு. இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் நாங்கள் வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜின்னு சொல்லக்கூடிய உலக பாலியல் மருத்துவர் சங்கத்துக்கு கொடுக்குறோம். அவங்க வந்து இதை வந்து WHOக்கு கொடுக்குறாங்க. இந்த தகவல்கள் ஒன்று சேகரிக்கிறது, ரெண்டாவது தடுப்பு முறைகள், ஏன்னா உலகம் முழுவதும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தொகுக்கப்படுது. அதைத் தொடர்ந்து தடுப்பு முறைகளும் அரசாங்கத்துக்கு பரிந்துரையாக கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த அமைப்புகள் எல்லாம் நேரடியான பவர் உள்ள அமைப்புகள் அல்ல, அதனால் இவங்க வந்து பரிந்துரைகள் அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும். குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமைகள் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிங்க டாக்டர். ஸோ மெயினாக வந்து நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் பெரியவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவங்களுக்கு தான் வந்து இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா தெரியுது. ஸோ உங்கள் மூலியமாக நீங்கள் பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்னென்ன டிப்ஸ் இல்லைன்னா அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க டாக்டர்? முக்கியமாக நம்ம சொல்ல விரும்புகிறது, இப்போது பாப்புலரான வார்த்தைகளில் சொன்னால் குட் டச் பேட் டச், சரியான தொடுதல் தவறான தொடுதல், இது குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தே ஆகணும். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபேமிலியில் வைக்கணும். எது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், எது ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயங்கள், அது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். சொல்லித்தரலைன்னா குழந்தைகளுக்கு தெரியாது. குழந்தைகள் தன்னையும் மதிக்கணும், மற்ற குழந்தைகளையும் மதிக்கணும். ஒரு 15 வயது குழந்தை இன்னொரு குழந்தையை மோசமாக நடத்தலாம். அப்போது இவங்களுக்கு தன்னை மதிக்கிறது, மற்ற குழந்தைகளை மதிக்கிறது. அது அடுத்து வந்து போர்னோகிராஃபி, ஆபாச படங்கள் இன்றைக்கி ரொம்ப எளிமையாக குழந்தைகளை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது இன்டர்நெட், டெலிவிஷன் போன்ற விஷயங்களில் குழந்தைகளுக்கு தெளிவான ரூல்ஸ் இருக்கணும், தெளிவான கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கணும். அதை தடுக்கக்கூடிய பல்வேறு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். ஈஸியாக அவங்க ஆபாச படங்களை இன்டர்நெட் மூலமாக பார்க்குற மாதிரி அக்சஸ் இல்லாமல் அந்த மாதிரியான விதிமுறைகள் வைக்கணும். இதை தவிர குழந்தைகளோட நீங்கள் நெருங்கி பழகுங்க, அவர்களுக்கு விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க, வயதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க, அவர்களோட வாழ்ந்து காட்டுங்க, அவர்கள் சொல்லுவதை கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்க. பல நேரங்களில் குழந்தைகள் சில விஷயங்களை சொல்லும்போது கேட்கறதுக்கு நாம் இருக்கிறதில்ல. அப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் போகும். தினசரி குழந்தைகள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த தவறுகள் நடக்க ஆரம்பித்ததே கண்டுபிடிச்சலாம். இந்த ப்ரீடேட்டர்ஸ் பல ஸ்டெப்ஸ் போகும்போது முன்னால் இருக்க ஸ்டெப்ஸே தெரிஞ்சிடும், நம்ம இதை சரி பண்ண முடியும். இந்த விதிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும், எல்லோரும் பெருமளவுக்கு இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். எக்ஸலன்ட் டாக்டர், ரொம்பவே அருமையாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான செய்திகள் நிறைய எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.